மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்ட். தாம்பத்திய வாழ்வில் தடுமாற்றமா, இல்லற வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டுமா? இனி கவலை வேண்டாம். பல வருடங்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை வாக்கியம் கிடைத்துள்ளது. வயதான பலகீனமா, சுகர் பலகீனமா, அனைத்திற்கும் ஒரே தீர்வு. எவ்வித கலப்படமும் இன்றி 100% ஹலாலான முறையில் தயாரிக்கப்படுகிறது. இப்போதே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள். கற்றோருக்கு செல்லும் இடம் எல்லாம் சிறப்புன்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனா எங்க ஜியோட விஷயத்துல செல்லும் இடம் எல்லாம் செருப்புனாக்கி விட்டாங்க. எங்க ஜியே பாவம், 3வது முறையா படாத பாடுபட்டு பிரதமராகி அப்படி சிறப்பா போயிட்டு இருக்கிறாரு. போகும்போது நம்ம ஜியோட கார்ல யாரோ ஒரு ஆன்டி இந்தியன் பையன் ஒருத்தன் செருப்பை தூக்கி வீசி விட்டுருக்கிறான். இதுல ஹைலைட் என்னன்னா, அது வீசப்பட்ட இடம் இருக்குல்ல, நம்ம ஜியோட சொந்த தொகுதியா இருக்கக்கூடிய வாரணாசி. சொந்த தொகுதியில இப்பேற்பட்ட சம்பவம் நடந்ததால இது பெரிய அளவுல ஒரு உலக அளவுல பெரிய ஒரு இன்சல்ட்ன்னு நம்ம சொல்லலாம். இதுல நேத்து தான் இதே வாரணாசியில உட்காந்து நம்ம ஜி நேத்து தான் சொன்னாப்புல, இந்த வாரணாசியோட கங்கை மாதா இருக்கிறாளே, கங்கை மாதா என்ன தத்தெடுத்திருக்கிறா அப்படின்னு சொல்லி நேத்து தான் நம்ம ஜி பெருமையா போய் சொன்னாப்புல. இன்னைக்கு அதே இடத்துல இருந்து யாரோ ஆன்டி இந்தியன் பசங்க நம்ம ஜிக்கு கொஞ்சம் கூட ஒரு வயசுக்கு மட்டும் மரியாதை இல்லாம காலில் கிடக்கிறத கழட்டி கார் மேல தூக்கி அடிச்சிருக்கானுங்க. மோடி ஜியோட கார் மேல இப்படி செருப்பை தூக்கி அடிச்சிருக்கானே, அது என்ன சாதாரண காரா? அது எப்படி நம்ம ஜி வந்து அவரோட யூஸ்க்காக ஒரு தனி விமானம் வாங்கினாப்புலல்ல, அந்த தனி விமானத்தோட விலை 8400 கோடி ரூபா. அந்த மாதிரி இந்த காரு ஒரு ஸ்பெஷலா ஆர்டர் பண்ணி ஒரு கார் வாங்கினாரு. இந்த காரோட ரேட்டு 12 கோடி ரூபா. 12 கோடி ரூபா கொடுத்து ஒரு கார் வாங்கினாரு. இந்த காரோட ஸ்பெஷல் என்னன்னா, எப்பேற்பட்ட குண்டுகள் தாக்கினாலும் என்ன தூக்கி போட்டாலும் இந்த கார்ல எதுவுமே ஆகாது, அப்பேற்பட்ட பாதுகாப்பான காருன்னு சொல்லி தான் நம்பி தான் இந்த காரை வாங்கினாரு. ஆனா குண்டுகளை தான் தாக்க முடியாது, செருப்பால தாக்கும்னு சொல்லி எவனோ ஒரு ஆன்டி இந்தியன் பையன் கொஞ்சம் கூட மனுஷனுக்கு மட்டுமரியாதை இல்லாம செருப்பை தூக்கி வச்சிருக்கிறான். 8400 கோடி ரூபாய்க்கு விமானம் வாங்கி 12 கோடி ரூபாய்க்கு கார் வாங்கக்கூடிய ஏழை அவரு. அவரே ஒரு ஏழை தாயின் மகன், அவரு மேல போய் இப்படி காரை கல்ல செருப்ப தூக்கி அடிக்கிறாங்க அப்படின்னா இதெல்லாம் என்னன்னா கேட்கறதுக்கு ஆள் நினைச்சுக்கிறது. நான் இருக்கிறேன் எங்க ஜிக்கு ஒண்ணுன்னா நான் வருவேன், நான் வந்து நியாயம் கேட்பேன். சரி, இங்க எப்படி மோடியோட கார் மேல செருப்பு தூக்கி வீசப்பட்டது, ஒரு பிரதமரோட கார் மேல செருப்பு தூக்கி போட்ட விஷயம் இன்னைக்கு நாடு முழுக்க பரபரப்பா பேசப்படுதோ, அதே மாதிரி இந்த நாட்டோட கண்ணியத்து மேல, இந்த நாட்டுக்குன்னு சொல்லி ஒரு தனி அடையாளம் இருந்துச்சுல வேற்றுமை ஒற்றுமைன்னு சொல்லி, இந்த அடையாளத்தை மேல, தந்த தனி அடையாளத்து மேல, இந்த நாட்டோட கண்ணியத்து மேல இன்னைக்கு பெரிய அளவுல செருப்பை தூக்கி வீசக்கூடிய பல சம்பவங்கள் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்குது. இப்போ நேத்து பார்த்தோம்னா மத்திய பிரதேசத்துல, மத்திய பிரதேசுடைய மண்ட்லான்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அந்த இடத்துல 11 முஸ்லிம்களுடைய வீடு புல்டோசர் வச்சு இடிச்சு நொறுக்கி இருக்கிறாங்க. என்னங்க காரணம், ஏன் அவங்க வீட முஸ்லீம்கள் வீட புல்டோசர் வச்சு இடிக்கிறாங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அவங்க வீட்டில் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்க, ஃப்ரிட்ஜில் மாட்டுக்கறி ஸ்டாக் வச்சிருந்தாங்க, அதனால அந்த வீட்டை அடிக்கிறோம்னு சொல்லி மாட்டுக்கறியை வச்சிருந்ததுக்காக 11 முஸ்லீம்களுடைய வீடு இடிச்சு நொறுக்கப்படுது. அதில் என்னன்னா, அந்த 11 பேர் மேலேயுமே எஃப்ஐஆர் போடப்பட்டு ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, மீதி 10 பேர் எஃப்ஐஆர் போட்டாங்களே போலீஸ் பிடிச்சிடுவாங்கன்னு வைத்தியம் எங்கேயும் தலைமறைவாக போய் கிடக்குறாங்க. அவன் செஞ்ச குற்றம் வேற கொலை குற்றம் இதெல்லாம் செய்யல, மாட்டுக்கறியை வாங்கி சாப்பிட்றதுக்காக மாட்டுக்கறி வச்சிருந்தான், சில மாடுகளை விற்பனைக்காக மாடுகள் வச்சிருந்தான், இதுதான் அவன் செஞ்ச குற்றம். அவன் வீட்டையும் அடிச்சு இடிச்சுட்டு அந்த இடிக்கப்பட்ட இடங்கள்ல அவங்க வியாபாரத்துக்காக, ஏன்னா பக்ரீத்தோட நேரம் இல்லையா, மாடு குர்பானிக்காக மாடு விற்பனை செய்யறாங்க, அந்த விற்பனைக்காக வச்சிருந்த 150 மேற்பட்ட மாடுகளை அங்கிருந்து எடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அதுல அந்த பாதிக்கப்பட்ட அந்த மக்கள் அவங்க சொல்றது என்ன தெரியுமா, பக்ரீத்துடைய நாளுங்க ஒரு பண்டிகையோட நாள்னு கூட பார்க்காம எங்க வீட்டை வந்து இடிச்சு நொறுக்கிட்டு போயிட்டாங்க, மாட்டுக்கறி வச்சிருந்தது அவ்வளவு பெரிய பாவமாங்க அப்படின்னு சொல்லி அந்த மக்கள் கதறாங்க. நாங்க இன்னைக்கு பண்டிகையோட நாள், பண்டிகையோட நாள்ல நாங்க நடுத்தருல தூங்கக்கூடிய அளவுக்கு எங்க நிலைமை ஆகிட்டாங்க, எங்க அம்மா வீட்டுல இருந்து சீர்வரிசையா ஒரு ஃபேன் கொடுத்தாங்க, அந்த ஃபேனை வச்சுதான் நாங்க நைட்ல அந்த வீட்டுக்குள்ள தூங்குவோம், அதையே எல்லாத்தையும் இடிச்சு நொறுக்கி எல்லாமே நொறுங்கி போய் எங்க வாழ்வாதாரமே இன்னைக்கு கேள்விக்குறியா இன்னைக்குன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடும்பங்களுமே சொல்றாங்க. இப்போ மத்திய பிரதேச கவர்மெண்ட் சார்பில் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க அரசு நிலங்கள்ல ஆக்கிரமிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது அரசு நிலங்கள்ல ஆக்கிரமிச்சிருந்தாங்கன்னா இத்தனை இன்னும் அங்க பல பகுதியில மக்கள் இன்னும் குடியிருப்பு இருக்கதான் செய்யுது, ஆனா மற்ற வீடுகள் இடிக்கப்படல. யார் வீடெல்லாம் மாட்டுக்கறி வச்சிருந்தாங்களோ அந்த வீடு மட்டும்தான் திறந்து பாக்குறாங்க, ஃப்ரிட்ஜை திறந்து பாக்குறாங்க, மாட்டுக்கறி எந்த வீட்டுல இருக்குதோ அந்த வீடு மட்டும் தான் இடிக்கப்பட்டிருக்கு. அப்போ மற்ற வீடுகளுக்கு அந்த ஆக்கிரமிப்பு தெரியல. சரி, இது ஆக்கிரமிப்பு இருந்தாலும் இத்தனை நாள் அந்த ஆக்கிரமிப்பு இவங்க கண்ணுக்கு தெரியல. பக்ரீத்துடைய நேரம், அவன் பண்டிகையோட நேரம், மாட்டுக்கறி வச்சிருந்தான்ற ஒரே காரணத்துக்காக அந்த வீடு இடிக்கப்படுது. அதே மாதிரி பாரு, இதுக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடி சத்தீஸ்கர்ல நடந்த சம்பவம், சத்தீஸ்கருடைய ராய்ப்பூர்னு சொல்லக்கூடிய ஒரு பகுதி, அங்க இதே மாதிரிதான் பக்ரீத்து வருது, நம்ம ஆடு மாடுகள் ஏற்றிட்டு வந்து வியாபாரம் பண்ணோம்னா இந்த நேரத்துல வியாபாரம் நல்ல ஒரு அளவு வியாபாரம் பண்ணலாம்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய ஒரு 3 பேர் மாட்டு வியாபாரத்துக்காக வந்திருக்கிறாங்க. குட்டுகான், சந்துமியா கான், சதாம் குரேஷி அப்படின்னு சொல்லக்கூடிய 3 பேர் மாடுகளை ஏத்திட்டு வந்திருக்கிறாங்க. இவன் வந்து பசுவை கடத்திட்டான் அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை சொல்லி அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. அதுல அந்த குட்டு சந்துமியா கான், குட்டுகான், இந்த 2 முஸ்லீம்களை அடிச்சே கொண்டிருக்கிறாங்க.
அந்த சதாம் குரேஷின்ற ஒரு படுகாயத்தோட அங்கிருந்து ஒரு தப்பிச்சு வந்திருக்கிறாரு. அவன் செஞ்சதும் ஒன்னும் வேற எந்த பாவமும் இல்ல, மாடை எடுத்துக்கிட்டு வியாபாரத்துக்கு செஞ்சா பாருங்க, இதுதான் அவன் செய்யக்கூடிய பாவம். இந்த மாடை டன் கணக்குல வெளிநாடுகளை எக்ஸ்போர்ட் பண்றாங்களே, அது பாவம் கிடையாது, அது அந்த புனிதம் கெட்டு போவாது. ஆனா சாதாரண ஒரு வியாபாரி, ஒரு விவசாயி, அவனோட வியாபாரத்துக்காக கொண்டு போனோம்னா இவனை அடிச்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடிய உள்ளூர் சங்கிகள் சத்தீஸ்கர்ல அவ்வளவு பெரிய அராஜகம் பண்ணியிருக்கிறாங்க. இதுல இந்த இறந்து போன அந்த ரெண்டு பேருடைய குடும்பத்தார் சொல்றாங்க, என் மகன் ஒரு கட்டத்துல போன் பண்ணா, என்ன வந்து இந்த மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க சொல்லி, என் கையெல்லாம் உடச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு கட்டத்துல போன் பண்ணா, போன் பேசிட்டு அவன் கட் பண்ணல, அப்படியே பாக்கெட்டுக்குள்ளே வச்சுட்டான். அப்ப அவங்க அடி அடினு கிட்டத்தட்ட 2 மணி நேரம் அவனை போட்டு அடிச்சிருக்காங்க. அடிச்சு போன அந்த பசங்க ஒரு கட்டத்துல தண்ணி தாக எடுத்திருக்கா, அடி 2 மணி நேரம் அடி வாங்கிட்டு தண்ணி கொடுங்க தண்ணி கொடுங்கன்னு தவிச்சிருக்கிறாங்க. கடைசியிலையும் தண்ணி குடிக்காம அடிச்சே கொண்டிருக்கிறாங்க. கொண்டுட்டு அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு ஆத்து ஓரத்துல தூக்கி போட்டக்கூடிய இப்பேற்பட்ட அராஜகம் திரும்பவும் மாட்டின் பேர்ல அங்க ஒரு அராஜகம். அடுத்து தெலுங்கானாவில் இதோட ஒரு பெரிய கொடுமை. அங்க தெலுங்கானா மேடக் பகுதியில் வந்து ஒரு மதரசா இருக்குது. அந்த மதரசாவுக்காக பக்ரீத்துக்காக ஆடு மாடுகளை வாங்கிட்டு வந்திருக்காங்க, ஒரு வாகனத்துல வாங்கிட்டு வந்துருக்காங்க. அப்ப அந்த உள்ளூர்ல இருக்கக்கூடிய சங்கிகள் என்ன பண்ணிருக்காங்க, அந்த வண்டியை மறைச்சி நீ எப்படி நீ மாடை எடுத்துட்டு போலாம் அப்படி இப்படி சொல்லி அந்த வண்டியை போட்டு கடுமையா தாக்கியிருக்கிறாங்க. இங்க தாக்குனது மட்டும் இல்லாம அந்த மதரசாவையும் வந்து தாக்கியிருக்கிறாங்க. அப்புறம் அந்த உள்ளூர்ல மதரசா மேல இப்படி தாக்குதல் நடத்துறாங்கன்னு தெரிஞ்சுனா அவங்க வந்து கேட்க போய், அங்க உள்ளூர்ல இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் வந்து கேட்க போய், இந்த சங்கிகளுக்கும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுக்கும் ஒரு பெரிய சண்டையாயி ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கல்லு வீசக்கூடிய அளவுக்கு பெரிய பிரச்சனையாயி போச்சு. அதில் அந்த உள்ளூர் மாவட்ட காவல்துறை சார்பில் அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு 144 தடை உத்தரவு போடக்கூடிய அளவுக்கு பெரிய அளவில் அந்த இடம் பெரிய சம்பவம் ஆகி போச்சு. இங்கே கல்லை தூக்கி வீசினதில் அந்த மதரசாவை சேர்ந்த சில மக்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் அடிபட்டுருச்சு. சரி, அடிபட்டுருச்சேன்னு சொல்லி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போகிறாங்க. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்துமே சங்கிகள் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே வந்து நீங்கள் யாருக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, இந்த முஸ்லீம்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது, மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்கூடாதுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் வந்து இந்து வாகினி அமைப்பு பாஜகவை சேர்ந்தவங்க இவங்க வந்து அந்த ஹாஸ்பிட்டலே வந்து பிரச்சனை பண்ணக்கூடிய அளவுக்கு இப்பேற்பட்ட மத வெறுப்பு அவங்க மண்டையை அந்த மாட்டு மூலம் தான் மண்டையில் இருக்குது போலகுது. முழுக்க முழுக்க அந்த மண்டை முழுக்க மதவெறி மூறி போய் அந்த ட்ரீட்மெண்ட் போன வந்த மக்கள் கூட ட்ரீட்மெண்ட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் பிரச்சனை பண்ணாங்க. ஆனால் இருந்தாலும் அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தது நவீன் சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் தான், அவரும் இந்து மதத்தை சேர்ந்தவர் தான். எனக்கு வரக்கூடியவங்க எல்லாம் நோயாளி அவ்வளவுதான், இதுல நான் மதம்லாம் பார்க்க மாட்டேன், நான் மரம் மண்டையம் கிடையாது அப்படின்னு சொல்லி டாக்டர் நவீன் அங்க பாதிக்கப்பட்ட எல்லா மக்களுக்குமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து எல்லாரையுமே பத்திரமா காப்பாத்தி அனுப்புனாரு. அதுக்கடுத்து இது போலீஸ் விசாரணைக்கு போனதுக்கு அப்புறம் அங்க இதுல யார் யாரெல்லாம் இதுல இது முதல்ல சம்பவத்தில் ஈடுபட்டது, ஏன்னா அவங்க மாடு வாங்கிட்டு போறாங்க, முறப்படி காசு கொடுத்து வாங்குறாங்க, முறப்படி கொண்டு போறாங்க, அரசு அனுமதியோட தான் அவங்க அறுக்குறாங்க, யாரையுமே யாரோ ஒரு இடத்துலயுமே வரம்பு மீறல, எங்கேயுமே திருடிட்டு வரல. அப்ப இந்த அளவுக்கு இருக்கும் போது இங்க வந்து உள்ள போந்து பிரச்சனை பண்ண இந்த சங்கிகளா தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லி அந்த உள்ளூர் மாவட்ட பாஜக தலைவர் கத்தம் ஸ்ரீனிவாசன் சொல்லக்கூடிய ஒரு நகர தலைவராக இருக்கக்கூடிய நயம் பிரசாத் இப்படின்னு சொல்லி இந்த ரெண்டு பேரோட சேர்த்து டோட்டல் 9 பேரை தெலுங்கானா போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க. இதோட ஒரு பெரிய கொடுமை குஜராத்தில், குஜராத் வரோதரா தொகுதியில் வந்து அங்க முதலமைச்சர் திட்டம் அப்படின்னு சொல்லி ஆவாஸ் யோஜனா வீடு இல்லாதவங்களுக்கு வீடு கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அடுக்குமாடி குடியிருப்பு வீடுன்னு சொல்லி வீட்டு வசதி வாரியத்தின் அடிப்படையில் எல்லாருக்குமே வீடு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அந்த வீடு கொடுக்கப்பட்ட இடத்துல நாங்கள்லாம் இந்த வீட்டில் அடுக்குமாடி குடியிருப்பு எங்களுக்கு கொடுத்தாச்சு, இதோ ஒரு முஸ்லீமுக்கும் நீங்க வீடு கொடுத்துருக்கீங்க, அதனால அந்த முஸ்லீமுக்கு நீங்க வீடு கொடுக்கூடாதுன்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த சங்கிகள் எல்லாம் ரோட்ல உட்காந்து போராட்டம் பண்றாங்க. எப்படி எங்களுடைய மொத்தம் 462 குடியிருப்பு அந்த பில்டிங்ல, 462ல இந்த ஒரு முஸ்லீமுக்கு நீ எப்படி வீடு கொடுக்க போச்சு, அந்த ஒரு முஸ்லீமை காலி பண்ணிட்டு போ சொல்லு, அவங்க வந்து முஸ்லீம் வந்து எங்களுடைய இடத்துல வரக்கூடாது, அவங்க கறி சாப்பிடுவாங்க, மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க, அவங்க எங்க இடத்துல இருக்கூடாதுன்னு சொல்லி கொஞ்சம் கூட ஒரு மனிதநேயமே இல்லாம ரோட்ல உட்காந்துக்கிட்டு இந்த இடத்துல அவங்க முறப்படிதான் வீடு வாங்குறாங்க. இத்தனைக்கு அந்த அம்மாவுக்கு 44 வயசு, அந்த அம்மா ஒரே ஒரு பையன் மட்டும்தான், +2 படிக்கக்கூடிய ஒரு பையன். அந்த அம்மா புலம்புறாங்க, நான் ஒன்னும் திருடி வீடு வாங்கல, ஓசியில வாங்கலங்க, அந்த வீடு வாங்குறதுக்கான திட்டம் அந்த அரசு திட்டம் என்னன்னா 50,000 ரூபாய் பணம் செலுத்தணும், பணம் செலுத்தினா அரசு சார்பில் வீடு கொடுப்பாங்க. இதை முறப்படி நான் பணம் கொடுத்து 50,000 ரூபாய் பணம் கொடுத்து தான் அந்த வீடு வாங்கியிருக்கிறேன், அப்ப என்ன வெளியில போனா என்ன நியாயம் இருக்குது? நானும் இதே வரதுரா தொகுதியில் ஒரு ஓரத்தில் நானும் ஒரு இதுக்கு முன்னாடி பல வீடுகள் இருந்திருக்கிறேன், எல்லா மத மக்களும் கலந்த ஒரு சூழல்ல தான் நானும் வாழ்ந்துட்டு இருந்தேன், எங்கேயுமே இப்படி ஒரு அராஜகத்தை நான் பார்க்கலையே. ஆனா இந்த இடத்துல என்னடா 460 வீடு நாங்க இருக்கிறோம், நீ ஒரு முஸ்லீம் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லி இப்பேற்பட்ட அராஜகம் நடத்துறாங்களே, இதை பார்க்கக்கூடிய என் பிள்ளை 12 வயசு 12வது படிக்கிற பையங்க, அந்த பையனோட மனசுல என்னங்க வரும், அப்ப இந்த மதத்தை சேர்ந்தவங்களும் இப்படிதானா அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் ஒன்று உருவாகாதான்னு சொல்லி அந்த அம்மா அங்க புலம்பிட்டு இருக்கிறாங்க. இப்ப அந்த உள்ளூர் காவல்துறையோ ஒரு பதில் சொல்ல மாட்டாங்க, அந்த அரசும் எந்த பதிலும் சொல்லாம இனி நீங்க கோர்ட்டுக்கு தான் போய் பேசணும் அப்படின்ற அளவுக்கு இங்கேயுமே அவங்க சொல்லக்கூடிய காரணம் என்னன்னா இவங்க முஸ்லீம்ங்க, இவங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி இதை ஒரு காரணமா சொல்லி அந்த அம்மாவுக்கு வழங்கப்பட்ட உரிமையை அந்த அம்மா வீடை காலி பண்ணி போய் சொல்லு, அவங்களுக்கு வீடு தரக்கூடாதுன்னு சொல்லி அங்கேயுமே அப்படி கேவலமான பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. இதோட ஒரு பெரிய கூத்து டெல்லியில நடந்தது. டெல்லியில விவேக் ஜெயின் சொல்லக்கூடிய ஒரு நபர், அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, நான் ஜீவ காரியம் பண்றேன் அப்படின்ற அடிப்படையில், அதாவது இந்த பக்ரீத் பண்டிகையில வந்து
முஸ்லீம்கள் வந்து ஆடு மாடு எடுத்துட்டு போய் அறுத்து சாப்பிட்றாங்களாம். அதனால நான் வந்து இந்த ஆடு மாடுகளை அறக்காம நான் காப்பாத்துறேன் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஒன்று ஆரம்பிச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி முஸ்லீம்கள் வந்து பண்டிகைன்ற பேர்ல இத்தனை பிராணிகளை அறுத்துறாங்க, நம்ம தான் பிராணிகளை காப்பாற்றணும், அதனால எனக்கு காசு கொடுங்க அப்படின்னு சொல்லி காசு வசூல் பண்ணியிருக்கிறாரு. காசு வசூல் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 லட்சம் ரூபாய் கிட்ட காசு வசூல் பண்ணிட்டாரு. இப்போ அந்த 15 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு அங்கே ஆடு மாடு வைக்கக்கூடிய சந்தைக்கு இவர் போறாரு. முஸ்லீம் மாதிரி மாறு வேசத்தில் வர போறாரு. மாறு வேசத்துக்கு அந்த சந்தைக்கு போயிட்டு, ஏன்னா முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு போனால் தான் பக்ரீத்தில் கம்மி ரேட் எடுத்துருவோம். அதுக்கு ஒரு காரணம் சொல்றாரு, முஸ்லீம் மாதிரி வேஷம் போட்டு போனால் கம்மி ரேட் எடுத்துருவாங்க, இல்லைன்னா அந்த பண்டிகை நேரத்தில் நம்ம நார்மலாக போனோம்னா விலை அதிகமாக வாங்கிடுவாங்க, அதனால தான் நான் மாறு வேசத்தில் போனோம்னு சொல்லி அந்த விவேக் ஜெயின் அதுக்கு ஒரு வியாக்கியான வர சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்புறம் போய் வாங்கினாராம், 124 ஆடு வாங்கினாராம். ஒரு ஆடு 10,000 ரூபா மேனிக்கு 126 ஆடு வாங்கினாராம். சரி, 10,000 ரூபா மேனிக்கு ஆடு வாங்கினா கூட அதோட டோட்டல் அமௌண்ட் 1,60,000 ரூபா, அந்த மாதிரி 1,40,000 ரூபா தான் வரும். ஆனால் இவர் 15 லட்சம் ரூபா வசூல் பண்ணாரு, மீதி காசை என்ன பண்ணாருன்னு தெரில. அப்புறம் இந்த 124 ஆடை வாங்கிட்டு கொண்டு போய் டெல்லியில் ஒரு இடத்துல வச்சு அந்த ஆடுகளுக்கு மேய்க்கிறதுக்கு புல்லுகள்லாம் கொடுத்து பத்திரமா வச்சிருக்கிறாராம். அதாவது இவர் இந்த 124 ஆடுகளை கொண்டு போய் ஒரு இடத்துல அடைச்சிட்டதால உலகத்துல எங்கேயுமே ஆடு மாடுகளை அறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கு போட்டு பல இடங்களை காசு வசூல் பண்ணி பார்த்துருக்கிறாப்புல. இந்த சீப்பு ஒழிச்சு வச்சா கல்யாணம் நின்று போயிடுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு பீஸ் இது. அந்த மாதிரி முட்டாள்தனமா யோசிச்சு இப்படி பண்ணியிருக்கிறாங்க. முத ஜீவகாருண்யம்னா என்ன? ஜீவகாருண்யம்னா அந்த ஆடு மாடுகளை அறுத்து சாப்பிட்றது தான் அதுக்கான ஜீவகாருண்யம். அதுக்காக தான் அது படைக்கப்பட்டிருக்குது. நம்ம ஆடு மாடுகளை அறுக்காமலே அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா என்ன ஆகுறது? இப்போ இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிறோமே, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில ஒவ்வொரு கடைகளில் எத்தனை ஆடுகள் மாடுகள் அறுக்கப்படுது. இந்த ஆடு மாடுகள் முஸ்லீம் மட்டுமா சாப்பிட்றாங்க? இன்னைக்கு நீ இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கடைகளில் போய் பாருங்க, இல்லை மற்ற மத மக்கள் தான் அதிக அளவில் இருப்பாங்களே தவிர முஸ்லீம்கள் அங்கே குறைவாக தான் இருப்பாங்க. அப்படியே எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு கடைகளில் எத்தனை ஆடு அறுக்குறாங்க? அப்போ இந்தியா முழுக்க எத்தனை கடைகள் இருக்குது? அப்போ இத்தனை ஆடுகள் அறுக்கப்பட்டுமே திரும்ப திரும்ப அந்த ஆடுகள் உற்பத்தி ஆகிட்டு தான் இருக்கு. இறைவன் அதுக்கான கொடுத்துட்டு தான் இருக்கிறான். அப்போ இதெல்லாம் அறுக்காம விட்டுட்டா, இந்த ஆடு மாடுகளை அறுக்காம ஜீவ காரியம்ன்ற பேரில் அறுக்காம விட்டா மனிதன் வாழ்றதுக்கு இங்க இடமே கிடைக்காது. அதனால அந்த ஆடு மாடுகளை அறுக்கிறதுக்கு பேர் தான் ஜீவகாருண்யம். அதே மாதிரி இந்த ஆடு மாடுகளை வந்து நான் வந்து ஆடுகளை அறுக்கக்கூடாது மாடுகளை அறுக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த பசு புனிதம் பேசுறாங்க தெரியுமா? இவங்க யாருமே வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய எந்த ஒரு இடத்துலயுமே அந்த பசு புனிதம் பேச மாட்டாங்க. பல கம்பெனிகள், பல எல்லாமே நாங்களா உயர் சாந்தி அவா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முஸ்லீம்களுடைய பேர்ல பல கம்பெனிகள் நடத்துறாங்க. மாட்டுக்கறி ஏற்றுமதியில அவங்க தான் நம்பர் ஒன் இடங்கள்ல இருக்கிறாங்க. அப்பேற்பட்ட கம்பெனியில போயிட்டு நீ எப்படி மாட்டுக்கறி நம்ம ஊர்ல இருக்க மாடுகளை அறுத்து நீ வெளிநாடுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போய் கேட்க மாட்டாங்க. ஆனா இந்த இடத்துல பக்ரீத்ன்ற பேர்ல ஆடுகளையோ மாடுகளையோ இந்த மாதிரி வியாபாரம் செய்யறது உள்ளூர் விவசாயிகளுக்கு தான் லாபம். முழுக்க முழுக்க உள்ளூர் விவசாயிகளுடைய அவங்களோட வருமானத்தை அவங்க வாழ்வாதாரத்தை பெருக்கிறதுக்கான ஒரு அழகான வாய்ப்பு. இப்ப நம்மளே எடுத்துக்கிறோமே, இந்திய மக்கள் தொகையில இஸ்லாமியர்கள் 20 கோடி பேர் இருக்கிறாங்க. இந்த 20 கோடி பேர்ல நம்ம 10% வச்சுக்கிறோமே, 20 கோடி பேர் முஸ்லீம்கள் இருக்கிறாங்க. அதுல 10% பேர் தான் குர்பானிக்காக ஆடு வாங்குறாங்கன்னு வச்சுக்கிறோமே, இந்த 10% பேர் தான் 2 கோடி பேர் ஆடு வாங்குறாங்க. ஒரு ஆட்டோட விலை 10,000 ரூபான்னு வச்சுக்கிறோமே, இங்க 10,000 ரூபாய்க்கு நீங்க ஆடு கிடையாது, 20,000 ரூபா. நல்ல ஆடு பிடிக்கணும் குறைஞ்சது 20,000 ரூபா வரும். எனக்கு தெரிஞ்ச தண்டையார்பட்டில ஒருத்தர் 50,000 ரூபா 55,000 ரூபாய்க்கு ஆடு வாங்குறாங்க. நான் என்ன சொல்றேன், ஒரு ஆடோட ரெண்டு 10,000 ரூபானே வச்சுக்கிறோம், 10,000 ரூபாய்க்கு 2 கோடி பேர் இங்க ஆடு வாங்கினாங்கன்னா அதோட வருமானம் என்னாச்சு? அந்த வருமானம் யாருக்கு போகுது? இங்க இருக்கக்கூடிய எத்தனையோ விவசாயிகளுக்கு. அவங்க விவசாயம் செஞ்சாலும் ஒரு ஓரத்தில் ஆடு மாடு வளர்த்தாங்கன்னா அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தான் முழுக்க முழுக்க பயனாகுது. ஒரு ஆடை அறுத்தாங்கன்னா அது மூலயமா இங்க 20 ஏழை குடும்பங்கள் நல்ல முறையில் இன்னைக்கு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஏன்னா ஆடை அறுத்து அதை ஏழைகளுக்கு கொடுக்கணும், உறவினர்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி இந்த சமூக நல்லிணக்கம் தான். எல்லா மத மக்களுக்குமே அதை கொடுத்து எல்லாருக்கோட ஒரு சமூக நல்லிணக்கத்தில் வாழ்றதுக்காக தான் இந்த பக்ரீத் பண்டிகை கொண்டாடப்படுது. இதை இங்க இருக்கக்கூடிய இந்த கறியை எடுத்தோ இதுல வரக்கூடிய வருமானம் எடுத்தோ எங்க இருக்கக்கூடிய சைனாவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கோ அமெரிக்காவில் இருக்கக்கூடிய கம்பெனிகளுக்கு கொடுக்கறதுல முழுக்க முழுக்க இந்திய விவசாயிகளுக்கும் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கும் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாட்டுக்கு மட்டும்தான் இந்த பணம் யூஸ் ஆகுது. அப்போ முழுக்க முழுக்க நம்மளோட நாட்டோட நலன் அந்த கறியை சாப்பிட்றதால அவங்களுக்கு இன்னமும் ஆரோக்கியமா எல்லாமே நம்ம நாட்டோட மக்களுக்கு தான். முழு சுதேசி ஒரு வியாபாரம் அப்படின்னா இதுதான். அப்போ இந்த அளவில் இருக்கும்போது இதை எல்லாத்தையுமே தடை செய்யறது நாங்கள் பசு புனிதம் அப்படின்ற பேர்ல இதை தடை செய்யறதுக்கு இதுக்கு பேர்ல பிரச்சனை பண்றதுக்கு தான் இங்க அந்த 11 பேரோட வீடு இடிக்கிறது. அதுக்கடுத்து அந்த அம்மாவோட வீடு தரமாட்டேன் அவங்க, ஏன்னா மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க சொல்லி அந்த அம்மாவுக்கு வீடு தரமா இருக்கிறது. தெலுங்கானாவில் மதரசாவில் கொண்டு போய் ஆடுகளை மாடுகளை கொண்டு போனாங்க சொல்லி பிரச்சனை பண்றது எல்லாமே இவங்க செய்யறதெல்லாம் இதுதான். இவங்க செய்யறதோட விளைவு எங்கன்னா நம்ம நாட்டோட விவசாயிகளோட பாதிப்பு மட்டும்தான் இங்க உருவாகுமே தவிர இதை தாண்டி வேற எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆக மொத்தத்துல இந்த சங்கிகள் பிரச்சனை பண்றது, மாட்டுக்கறி வச்சிருந்தான் சொல்லி அவங்களோட வீடுகளை புல்டோசர் வச்சு இடிக்கிறது, மதரசாவில் மாடுகளை ஏற்றிட்டு போனாங்க சொல்லி அந்த மதரசா மேல கல்ல விட்டு எறிகிறது, ஒரு பொண்ணுக்கு வீடு கொடுத்து அவங்க மாட்டுக்கறி சாப்பிடுவாங்க சொல்லி அவங்களோட வீட்டோட உரிமையை பறிச்சு எடுக்கிறது எல்லாமே இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும்னா நம்ம நாட்டோட விவசாயிகளோட நலன் மட்டும்தான் பாதிக்கப்படுமே தவிர
அதை தாண்டி இவங்க செய்யக்கூடிய பிரச்சனை நாட்டோட நலனுக்கு 5% பிரயோஜனம் இருக்காது. இப்போ ரயில் ஆக்சிடென்ட் கொல்கத்தாவில் அந்த அவ்வளோ பேர் ரயில் ஆக்சிடென்ட், அது காரணம் என்னன்னா ரயிலில் பொருத்தப்பட வேண்டிய அந்த கவாச் கருவி, அந்த கவாச் கருவி இருந்தால் இது மாதிரி ரெண்டு ட்ரெயின் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக ட்ரெயின் நின்றோம். இப்படி ஆக்கப்பூர்வமாக என்ன செய்யணும் அப்படின்றதுக்கு இவங்க கடைசி வரைக்கும் கவனம் செலுத்துறதே இல்லை. ஏன்னா இவங்களோட கவனம் முழுக்க மாட்டுக்கறி மாட்டுச்சாணி மாட்டு மூத்திரம் இதில் மட்டுமே கவனம் இருக்கிறதால இவங்களுக்கு ஆக்கப்பூர்வமாக எதுவும் செய்யாததால என்ன ஆகுதுன்னா ஒரு பக்கம் இந்த மாதிரி ரயில் விபத்துகள் தொடர்ந்து நடக்குது, போகக்கூடிய இடமெல்லாம் இப்படி செருப்பு விழுந்துக்கிட்டே இருக்குது.